வணக்கம். தமிழரபியின் செய்திகள். செய்திகளோடு நான் மலரவன். முதலில் இடம்பெறிருக்கும் செய்திகளில் தாயக செய்திகள். பாடசாலை மாணவர்களின் பைகளின் எடையை குறைக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. கல்வி அமைச்சு இதனை அறிக்கை ஒன்றின் மூலம் அறிவித்துள்ளது. பாடசாலை மாணவர்களின் உடல்நலம் கருதி இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான முதன்மை பணவீக்கம் இந்த மாதம் வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தொகை மதிப்பு மற்றும் புள்ளி விவர திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதற்கு அமைய கடந்த ஜனவரி மாதத்தில் 6.4% இருந்த கொழும்பு நுகர்வோர் விலை சுட்டன் அடிப்படையிலான பணவீக்கம் பிப்ரவரி மாதத்தில் 5.9% வீழ்ச்சியடைந்துள்ளது. எவ்வாறாயினும் உணவு பணவீக்கம் கடந்த ஜனவரி மாதத்தில் 3.3% காணப்பட்ட நிலையில் பிப்ரவரி மாதத்தில் 3.5% சற்று அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது. தலைமன்னார் பகுதியில் 10 வயது சிறுமி ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மீள விளக்க மறியலில் வைக்கப்பட்டுள்ளார். அதன்படி சந்தேக நபரை எதிர்வரும் மார்ச் 7 வரையில் விளக்க மறியலில் வைக்குமாறு மன்னார் நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். தலைமன்னார் பகுதியில் தமது பாட்டியுடன் வாழ்ந்து வந்த 10 வயது சிறுமி ஒருவர் கடந்த 16 காலை சடலமாக மீட்கப்பட்டார். இதனையடுத்து குறித்த பகுதியில் உள்ள தென்னந்தோப்பு ஒன்றில் பணிபுரிந்த ஒருவர் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டதுடனும் நீதிமன்றத்தின் பிரசன்னப்படுத்தப்பட்டிருந்தார். நேற்றைய தினம் உயிரிழந்த சிறுமியின் தாய், தந்தை, அவரது பாட்டி உள்ளிட்ட 5 நீதிவான் விசாரணைகளை மேற்கொண்டிருந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் கைதான சந்தேக நபரை எதிர்வரும் மார்ச் 7 வரை மீள விளக்க மறியலில் வைக்க உத்தரவிட்டுள்ளார். மன்னார் இழுப்பக்கடவை தடாக பகுதியில் புதர்களுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த பெருந்தொகையான போதை மாத்திரைகள் கைப்பற்றப்பட்டுள்ளன. கடற்படை மற்றும் காவல்துறை இணைந்து குறித்த பகுதியில் சோதனை நடத்தியிருந்தன. இதன்போது பொதி செய்யப்பட்டிருந்த நிலையில் 53,000 போதை மாத்திரைகள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தேசிய பலசரக்கு ஏற்றுமதி ஊடாக கடந்த வருடத்தில் 15 கோடி ரூபாவுக்கு அதிக லாபம் ஈட்டப்பட்டுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. அதன்படி கராம்பு, மிளகு, சாதிக்காய், கருவா, ஏலம் உள்ளிட்ட 63,232 மெட்ரிக் டன் அளவிலான பலசரக்கு பொருட்கள் கடந்த வருடம் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 2022 வருடம் பலசரக்கு பொருள் ஏற்றுமதியின் ஊடாக 14 கோடி ரூபாய் வருமானம் கிடைக்க பெற்றுள்ளதாக ஏற்றுமதி விவசாய திணைக்களம் அறிவித்துள்ளது. திலீபனின் நினைவேந்தலை அனுசித்தமை தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருந்த வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தை விடுவித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பயங்கரவாத விசாரணை பிரிவால் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தொடர்பான சமர்ப்பணங்களை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கம் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி கடந்த 24 முன்வைத்திருந்தார். இந்நிலையில் சமர்ப்பணங்களை ஆராய்ந்த கொழும்பு மேல் நீதிமன்றம் குறித்த வழக்கிலிருந்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் M.K. சிவாஜிலிங்கத்தை விடுவித்து தீர்ப்பு அளித்துள்ளது. இதேவேளை இணையவழி பாதுகாப்பு சட்டத்திற்கு எதிராக ஜனாதிபதி சட்டத்தரணி M.A. சுமந்திரன் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. குறித்த மனு உயர்நீதிமன்ற நீதி அரசர்களால் விசாரணைக்கு அழைக்கப்பட்டது. இந்நிலையில் குறித்த மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாது நிராகரிப்பதற்கு நீதியரசர்கள் ஆயம் தீர்மானித்துள்ளது. குறித்த சட்டம் தொடர்பில் உயர் நீதிமன்றத்தால் முன்வைக்கப்பட்ட திருத்தங்களை அதில் உள்வாங்காது அதனை நிறைவேற்றிய அது அரசியலமைப்புக்கு முரணானது என உத்தரவிடக் கோரி M.A. சுமந்திரனால் இந்த அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. அதிக வெப்பத்துடனான காலநிலை காரணமாக பொதுமக்கள் தளர்வான மற்றும் இளநிற ஆடைகளை அணிவது பொருத்தமானதாகும் என அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஊடகக்குழு உறுப்பினர் தெரிவித்துள்ளார். தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையில் இருந்து தம்மை எவ்வாறு பாதுகாத்துக் கொள்வது என்பது தொடர்பில் விளக்கம் அளிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இடைக்கிடையே தேவையான அளவு நீரை அருந்துவது கட்டாயமானதாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். உடல்நலக்குறைவு காரணமாக தமிழகத்தில் உயிரிழந்த சாந்தனுக்கு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணம் பல்பட்டித்துறையிலும் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இளைஞர்களின் ஏற்பாட்டில் அவருக்கு கண்ணீரஞ்சலி பதாகையுடன் அஞ்சலி செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் சாந்தனின் பூத உடலை இலங்கைக்கு கொண்டு வருவதற்கான நடவடிக்கைகள் துரிதகதியில் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நீர்கள் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழறிவியின் தாயக செய்தி. தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழறிவியும். இனி தொடர்பான பன்னாட்டு செய்திகள்.
நோட்டோ நாடுகள் உக்ரைனுக்கு ஆதரவாக படைகளை அனுப்பினால் அது அணு ஆயுத போருக்கு வழிவகுக்கும் என ரஷ்ய அதிபர் புடின் எச்சரித்துள்ளார். அதிபர் தேர்தல் 2 வாரங்களில் நடைபெறவுள்ள நிலையில் ரஷ்யா நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய புடின் உக்ரைனை தொடர்ந்து மற்ற ஐரோப்பிய நாடுகள் மீதும் ரஷ்யா போர் தொடுக்கும் என்பது போல போலி பிம்பம் கட்டியமைக்கப்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அதை நம்பி ரஷ்யாவை தாக்கும் எந்த ஒரு நாடு மீதும் பதிலடி தாக்குதல் நடத்த ஏவுகணைகள் தயார நிலையில் உள்ளதாகவும் புடின் தெரிவித்துள்ளார். காசாவில் நிவாரணம் வழங்கப்பட்ட கோதுமை மூட்டைகளை வாங்க வந்த பலஸ்தீனர்கள் மீது இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கி சூட்டில் 104 பேர் உயிரிழந்துள்ளன. 760 பேர் காயமடைந்துள்ளன. காயமடைந்த நபர்களை அவர்களது உறவினர்கள் கழுதை வண்டிகளில் ஏற்றி மருத்துவமனைக்கு அழைத்து சென்றுள்ளனர். நிவாரணப் பொருட்களை சூறையாட முயன்றதிலேயே துப்பாக்கிச் சூடு நடத்தியதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு எகிப்து அரசு, ஜோர்டான் அரசு கடும் கண்டனங்களை தெரிவித்துள்ளன. தாய்லாந்தில் இந்த ஆண்டு இறுதியில் கஞ்சா பயன்படுத்த தடை விதிக்கப்படும் என அந்த நாட்டு அரசு அறிவித்துள்ளது. பொழுதுபோக்குக்காக கஞ்சா பயன்படுத்துவது குற்றமல்ல என கடந்த 2022 தாய்லாந்து அரசு அறிவித்திருந்தது. சுமார் 20,000 கடைகள் அரச அனுமதியுடன் கஞ்சா விற்க தொடங்கி அடுத்த ஆண்டு 10,000 கோடி ரூபாய் வரை விற்பனையாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. தடை நீக்கத்தால் குழந்தைகளுக்கு எளிதில் கஞ்சா கிடைத்து அவர்கள் எதிர்காலம் பாதிக்கப்படுவதாக தெரிவித்த அந்த நாட்டு சுகாதாரத்துறை அமைச்சர் இந்த ஆண்டு இறுதியில் மீண்டும் தடை விதிக்கப்படும் என அறிவித்துள்ளார். நேர்கள் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது தமிழரபியின் தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள். தாயகம் மற்றும் பன்னாட்டு செய்திகள் இத்துடன் நிரப்பப்படுகின்றன. செய்திகள் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு செய்யுங்கள். மீண்டும் இன்னும் ஒரு செய்தி தொகுப்பினோட உங்களை சந்திக்கின்றேன். அதுவரையில் நன்றி, வணக்கம்.